ஊரடங்கு விதிமுறைகளை மீறும் திரையரங்குகள் வணிக நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அங்கீகாரமும் ரத்து செய்யப்படும். மாலைக்குள் பொதுமக்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வியாபாரிகள், திரையரங்கு உரிமையாளர்கள், கட்டிட ஒப்பந்தக்காரர் என பல்வேறு துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தெரிவித்துள்ளார். கொரோனா மற்றும் ஒமிக்ரான் நோய் பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு ஊரடங்கு கட்டுப்பாட்டை அமல்படுத்தியுள்ளது. இந்த கட்டுப்பாட்டின்படி செயல்படுவது தொடர்பாக அதிகாரிகள், வணிகர் சங்க நிர்வாகிகள், திரையரங்கு உரிமையாளர்கள், கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் என பல்வேறு துறை சார்ந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவது தொடர்பாக ஆலோசனை செய்யப்பட்டது. கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், கொரோனா விதிமுறைகளை அனைத்து துறையினரும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். விதிமுறைகளை மீறும் திரையரங்குகள், வணிக நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். திருமண மண்டபங்களில் 100 பேருக்கு மிகாமல் நிகழ்வுகள் நடத்த வேண்டும். ஊரடங்கு காலத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளையும் மாவட்ட நிர்வாகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் கண்டிப்பாக பதிவு செய்து ஒப்புதல் பெற வேண்டும். கொரோனா தடுப்பூசி செலுத்தாத, பொது தொடர்பு அதிகமுள்ள வர்த்தக நிறுவனங்கள், சந்தைகள், திரையரங்குகள் போன்றவைகளில் உள்ள அனைத்து பணியாளர்களும் இன்று மாலைக்குள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஊரடங்கு நெறிமுறைகளை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்படும் நிலையில் பண்டிகை காலங்களில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டும் இருப்பதை உறுதி செய்யவும் உத்தரவிட்டார்.